ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் வெள்ளைக்குருமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 பாதாம், 10 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, அப்புறம் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம்னா ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் குருமா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறாமல் கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ப்ரௌனாக வதக்கக்கூடாது. வெங்காயம் நல்லா கலர் மாறாமல் நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மஞ்சத்தூள்லாம் போடாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததை இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த கறியை இந்த எண்ணெயிலேயே கறியை நல்லா வதக்கணும். இப்போ வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது வெள்ளைக்குருமானால நம்ம எதுவும் மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. காரத்துக்கு மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக பச்சை மிளகாய் சேர்ப்போம். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவையும் வதக்கிட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். புளிப்புக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்பலாம் வதக்க வேணாம், சும்மா ஒரு 2 கிளறு கிளறுனா போதும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் இந்த டம்ளரில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், நம்மளுக்கு ஆற நல்லா கெட்டியாகிடும் பாதாம் முந்திரியெல்லாம் சேர்க்கறதுனால. இப்போ ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு இருக்கும் இந்த தண்ணி. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மூடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசிலில் நல்ல ப்ரெஷர்லாம் அடங்கி நம்ம குருமா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதில் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் 3 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரியவும் இந்த குருமாவை சேர்த்து கிளறி இறக்குனிங்கன்னா நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.